அக்ஷயம் மரசுக்கு ஆயில். இது தூய ஆயில், எனவே கூடும் உங்கள் ஆயுள். வெண்மையான செலவைக்கு பொதிகை சூப்பர் பவர் செலவை தோல். இது யாழ்ப்பாணத்து தயாரிப்பு. அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நா பிச்சமூர்த்தி அவர்களின் வேப்பமரம் என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வேப்பமரமே தன்னுடைய கதையை சொல்வதாக கதை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நானே ஒரு வேப்பமரமாக மாறி என்னுடைய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கதை இப்படி தொடங்குது. நான் வெறும் வேப்பமரம்தான், முன்னாடியெல்லாம் நல்ல காத்தடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி காத்தடிக்கிறப்போ நான் பேய் மாதிரி ஆடுவேன், அப்படியே மழை பெய்யும். சித்திரை மாதத்தில் எண்ணில் பூ பூக்கும். அப்படி பூக்கிற பூவை தேனீக்கள் வந்து தேனாக குடிச்சிட்டு போகும். இப்படி எல்லாமே இயற்கையாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வெறும் வேப்பமரம் தானே. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு. அதற்கு முன்னாடியெல்லாம் அப்படி பெரிய மரியாதை இருக்காது. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அடித்ததுக்கப்புறமா எல்லோரும் என்ன தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர மரியாதை. ஆனால் ஒரே ஒரு அந்த மரக்கடைக்காரர் மட்டும் என்னை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய பார்வையின் அர்த்தம் என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த மரத்தை அர்த்தம்னா 20 பலகை செய்யலாம், அல்லது விற்றோம் அப்படின்னா 25 பலகையாக இதை அறுத்து வித்தரலாம் அப்படின்னு கூட யோசிப்பார். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் என் மேலே ரொம்ப மரியாதையாக ரொம்ப பயபக்தியோடு நடந்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னைய சுற்றி மஞ்சள் பூசுவாங்க, குங்குமம் வச்சு விடுவாங்க, திருநீர் வச்சு விடுவாங்க, அதை தாண்டி தேங்காய் பழம் வச்சு பூஜை நடத்தப்படும். வெள்ளிக்கிழமையான கூட்டம் தாங்க முடியாது. இத்தனைக்கும் மேலே மாவிளக்கு கூட போடுவாங்க. இப்படி அநேக மரியாதைகள் எனக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மரியாதையெல்லாம் கடைசி ஒரு மாதமாக தான், அதற்கு முன்னாடி இல்லை. நான் இப்போ எங்கே இருக்கணும், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாக்காரருக்கு என்னால் எந்த தொல்லையும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்னால் கொஞ்சம் தொல்லை இருக்க தான் செய்யுது. நான் இப்போ இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு காகம் ஒரு வேப்பம் பழத்தை சாப்பிட்டுட்டு அது போட்ட எச்சத்தில் தான் நான் இங்கே வந்து பிறந்தேன். அப்படி நான் இங்கே பிறந்து குட்டியாக செடியாக இருக்கிறப்போ இதோ இந்த பங்களாவில் இருக்காரே, இவரும் ரொம்ப சின்ன பையன், நான் இருந்ததே அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன, அப்பா அவங்க அப்பா இருந்தார், அவங்க அப்பாவுக்கு கூட இங்கே ஒரு செடி இப்படி முளைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அவரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நானும் கடகடன் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட வந்து யாராவது பல்லு தேய்க்கிறதுக்கு குச்சியை உடைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கே ஓ இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிறதையே உணர ஆரம்பித்தார். அவரோட காலம் முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறமா அவரோட பையன்தான் இந்த பங்களாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்னை பற்றி எந்த பிரங்கையும் இல்லை. இப்படி ஒரு மரம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட அவருக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என் மேலே அவருக்கு கவனம் வந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நகரசபையிலிருந்து ஊரில் இருக்கக்கூடிய தெருவோரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டி பயன்படுத்துவதற்கு ஏலம் விட்டாங்க. அப்படி ஏலம் விடுறப்போ என்னையும் சேர்த்தே ஏலம் விட்டாங்க. யாராவது வெட்டிக்கலாம் அப்படின்னு ஏலமும் எடுக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பங்களாக்காரர் தன்னோட வக்கீல போய் பார்த்தாரு. பார்த்து, இல்லை இல்லை இந்த மரத்தை வெட்டக்கூடாது, இது எனக்கு பாத்தியப்பட்ட என்னுடைய இடத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நகரசபையிலேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, இவரோட பக்கத்துலேருந்து வக்கீல் கொஞ்சம் பேர் வந்தாங்க. எல்லோரும் அளந்து பார்த்துட்டு, ஆமாம் இந்த இடம் பங்களாக்காரரோட இடத்துல தான் இருக்குது, அதனால இந்த மரம் அவருக்கு பாத்தியப்பட்டது தான், இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு முடிவாயிருச்சு. நகரசபைக்காரங்களுக்கு கூட கொஞ்சம் வருத்தம், இந்த மரத்தை வெட்டியிருந்தால் நமக்கு பணம் கிடச்சிருக்குமேன்னு. ஆனால் வெட்ட விடாமல் தடுத்துட்டாரு இந்த பங்களாக்காரரு. அப்படி தான் நான் தப்பிச்சேன், அப்படி என்னுடைய நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு மரம் இருக்குது, இது நம்முடைய மரம் அப்படின்னு உணர்ற அளவுக்கு பங்களாக்காரரு அப்பப்போ என்னைய பார்த்துக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு சங்கடம் பிறந்தது. என்ன அப்படின்னா, என்னுடைய கிளைகள் அங்கேயும் இங்கேயும் நீச்சி அடைஞ்சு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எனக்கு பெரிய சங்கடம் இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு சங்கடம். என்னை பொறுத்தளவு வளர்றதும் இலை விடுறதும் பூ வைக்கிறதும் கிளைகளை பரப்புறதும் எல்லாமே இயற்கை தானே. என்னோட கையில் என்ன இருக்குது, ஒரு கிளை அப்படி தான் ரோட்டு பக்கமாக நீண்டு வளர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. நான் கூட அந்த கிளைகிட்ட சொன்னேன், நீ அந்த பக்கம்லாம் போகாதன்னு. ஆனால் அந்த கிளை என்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை. நானும் பெருசாக சொல்லிக்கல, சரி வளர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே ரோட்டு பக்கமாக அந்த கிளை வளர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு.
கொஞ்ச நாளில் என்ன காரணம்னு தெரியல, அந்த கிளை மட்டும், அந்த குறிப்பிட்ட கிளை மட்டும் பட்டு போயிருச்சு. பட்டு போய் எண்ணிலிருந்து விடுபடாமல் கீழே விழுந்துடாமல் அப்படியே என் உடம்பில் ஒட்டிக்கிட்டே இன்னும் இருந்துச்சு. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்த ஒரு சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் பகலெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு தன்னுடைய மூட்டை முடித்து அழுக்கு பை எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு கீழே போட்டு அசந்து அப்படியே தூங்கலான்னு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பயங்கரமாக ஒரு காத்தடிச்சிச்சு. அது நல்ல வெயில் காலம் கூட, இருந்தாலும் வெயில் காலத்தில் ஒரு நல்ல காத்தடிச்சிச்சு. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, பிச்சைக்காரன் அலறிக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு எந்திரிச்சான். ஒரு பெரிய கூட்டமே கூடிருச்சு. அதற்கப்புறம் தான் கவனித்தேன், அந்த காஞ்சு போய் எண்ணெல் ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த கிளை உடஞ்சி அவன் தலையில் விழுந்து அதனால் குபுகுபுன்னு ரத்தமும் வந்துருச்சுன்னு. ஆனால் அவன் தலையில் அந்த கிளை விழுந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதையெல்லாம் அங்கே இருந்த மக்கள் உணரணுமா இல்லையா? அதை அவர்கள் உணரவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே எனக்கு கீழே படுத்துக்கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரன் பக்கத்துலேயே இன்னொரு பிச்சைக்காரனும் படுத்திருந்தான். அவன் தலையிலேயுமா கிளை விழுந்துச்சு? இல்லை இல்லை. அப்போ யாரோ ஒரு தலையில் விழுந்தது தெரியாமல் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் விழுந்தது தானே, அதற்கு மரமான நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு தொடருது கதை. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் அந்த கூட்டத்திற்கு எல்லோத்துக்குமே என் மேலே பயங்கரமான கோபம். இந்த மரம் இருந்ததுனால தானே அவன் தலையில் இப்படி கிளை விழுந்துச்சு, இந்த மரம் இருக்கக்கூடாது, இந்த மரத்தை உடனடியாக வெட்டணும் அப்படின்னு எல்லோருக்குமே பயங்கரமான கோபம் வந்து பங்களாக்குள்ளே விருட்டு விருட்டு நடந்து வர்றாங்க. அப்போ அந்த பங்களாக்குள்ளே இருந்த பங்களாக்கார அம்மா, என்னடா அது இத்தனை பேர் கூட்டமாக வர்றாங்க அப்படின்ட்டு தன்னுடைய பங்களாவை விட்டு அப்படியே இறங்கி நடந்து வெளியே வந்து எல்லோரையும் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி ஒருத்தன் தலையில் விழுந்து ரத்தம் குபுகுபுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, பேசாமல் இந்த மரத்தை உடனடியாக வெட்டிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க யோசிக்கிறாங்க, நீங்கள் வெட்டலை அப்படின்னா நாங்களே வெட்ட வேண்டியது இருக்கும், உடனடியாக வெட்டுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வீட்டில் இல்லை, அவர் வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. அவரும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை வேணாம், இன்னும் ரெண்டு நாளில் நான் இந்த வேப்ப மரத்தை வெட்டிடுறேன் அப்படின்னு என்னை வெட்டுவதற்கு அவரும் சம்மதத்தை கொடுத்துட்றாரு. அதை கேட்டுட்டு சரி அவர் தான் வெட்டுறேன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் இந்த விஷயத்தை போய் நகரசபைகிட்ட சொல்லி வச்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படி எல்லோர் தலையிலையும் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்துது அந்த மரம், அதனால் உடனடியாக வெட்டணும் அப்படின்னு நகரசபையிலேருந்து இந்த பங்களாக்காரருக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு. அந்த நோட்டீஸை பார்த்தோன்ன பங்களாக்காரருக்கு கோபம் வந்துருச்சு. ஏற்கனவே நான் மரத்தை வெட்டுறேன்னு ஒத்துக்கிட்டேன், அப்படி இருக்கிற சமயத்தில் எதுக்கு நகரசபைகிட்ட போய் சொல்லணும், அவங்க எதுக்கு நமக்கு நோட்டீஸ் அனுப்பணும், ஓ அவ்வளவு திமரா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாரு. யோசிச்சுக்கிட்டு இப்படி போய் புகார் கொடுத்தவங்களையும் கோபிச்சுக்கிட்டாரு, அதே சமயத்தில் மரமான ஏன் மேலேயும் கோவப்படாமல் இல்லை, இந்த மரத்தினால தான் இவ்வளவு பிரச்சனையும், அடங்கு தான் இந்த மரம் அப்படின்னு ஏன் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டாரு. ஆனால் தொடர்ந்து வக்கீலை போய் பார்த்தாரு. வக்கீலை போய் பார்த்து நகரசபையிலேருந்து இப்படி நோட்டீஸ் வந்திருக்கு, ஆனால் மரம் என்னுடைய இடத்துல இருக்குது, அதனால் இதுக்கு ஒரு பதில் நோட்டீஸ் கொடுக்கணும், நான் மரத்தை வெட்ட போகிறதில்ல அப்படின்னு புதுசாக தன்னுடைய முடிவை அந்த பங்களாக்காரர் சொல்கிறாரு. வக்கீல் கூட சொன்னார், மரம் தானே, வெட்டிட வேண்டியதானே, இது தேவையில்லாதது அப்படின்னதுக்கு பங்களாக்காரர் அடம் பிடிச்சிக்கிட்டு, இல்லை நிச்சயமாக என்னால் வெட்ட முடியாது, நான் ஏற்கனவே வெட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், அதை தாண்டி எதுக்கு போய் நகரசபைகிட்ட சொல்லணும் அப்படின்னு கோபப்பட்டு என்னால் வெட்ட முடியாது, நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு பதில் நோட்டீஸும் கொடுக்கப்படுது. அந்த ஊர் மக்கள், அந்த கும்பல் கூடினவங்க ரெண்டு நாள் பார்த்தாங்க, மூணு நாள் பார்த்தாங்க, மரமே வெட்டப்படலை அப்படின்னு ஒன்று, சரி என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கூட்டமாக திரளாக எல்லோரும் கிளம்பி பங்களாவை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இவர் பங்களாவுக்கு வெளியே ஒரு சேரை போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, மரத்தை வெட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு அவர்களுடைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தூரத்துலேருந்து வரும்போதே இந்த பங்களாக்காரர் அவங்க கூட்டத்தை பார்த்துட்டாரு, கவனிச்சிட்டாரு, அவங்கக்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் யோசித்து வச்சுக்கிட்டாரு. அப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அந்த அடிபட்ட பிச்சைக்காரருக்கு ஒன்றும் ஆகலையாமே, லேசாக காயந்தானாமே அப்படின்னதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, ஓஹோ அப்போ ஒருத்தர் செத்தாக தான் நீங்கள் இந்த மரத்தை வெட்டுவீங்களா, அது வரைக்கும் இப்படியே தான் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்களா அப்படின்னு கூட கிண்டலாக கோபமாக அவங்க கேட்டாங்க. அதற்கு அந்த பங்களாக்காரர் சொன்னார், அப்படி நான் சொல்ல வரல, மரத்தை வெட்டணும் தான், அதை வெட்டுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கல, நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கும்பலில் எல்லோரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இப்பயே வெட்டி ஆகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வீச்சாக ரொம்ப கோபமாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தாங்க.
இப்படி பேசிக்க கொண்டிருந்த சூழலில் எது வேண்டுமானாலும் நடந்து விடலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சூழலில் டமால்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு அந்த கூட்டம் எல்லோருமே அந்த சத்தம் அந்த இடத்த நோக்கி நடந்து வர்றாங்க. அந்த பங்களாக்காரரும் சத்தம் கேட்ட இடத்த நோக்கி நடந்து வர்றாரு. என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு பஸ்ஸு அதனுடைய சாலையிலிருந்து வழி தவறி நடைபாதையில் வந்து அதையும் தாண்டி வந்து வேப்பமரமான ஏ மேலே மோதி நின்றுருக்கு. அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த 24 பேரும் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப லேசான சொற்பமான அடி, அதோடு எல்லோரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போது அதிலிருந்து எல்லோரும் பயத்தோட பதட்டத்தோடு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த பஸ் டிரைவரும் கீழே இறங்குறாரு. அவர் சொல்கிறாரு, நல்ல வேளை இந்த மரத்து மேலே மோதி நின்னோம். திடீர்னு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு டயரு வெடிச்சிருச்சு. அதனால் என்னால் இதை நிலைப்படுத்தி வண்டியை நிப்பாட்ட முடியல, பிரேக்கும் பிடிக்கலை. என்ன பண்ணுறதுனே தெரியாத சூழலில் இப்படி நடைபாதை மேலே வண்டி ஏறிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மரம் இருந்ததுனால தான் அது மேலே மோதி இடித்தேன் அப்படின்னு என் மேலே மோதி இடிச்சிச்ச அந்த ஓட்டுநரும் சொன்னார். இதையெல்லாம் கேட்ட மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த பங்களாக்காரர் கூட பேசிக்கிட்டு நின்றுருந்தோம். ஒருவேளை இந்த மரம் இல்லாது போயிருந்தால் அந்த பேருந்து நேராக வந்து நம்ம மேலே தான் ஏறி இருக்கும். அதனால் இந்த மரம் இருந்ததுனால தான் நம்மளை பாதுகாத்துச்சு அப்படின்னு எல்லோருமே அந்த கூட்டமே நினச்சிக்கிட்டு, என்னைய சரி இனிமேல் இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்னை வெட்டுவதற்கான எந்த பேச்சையும் முன்னெடுக்காமல் எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து இதிலிருந்து ஒரு 3 நாள் கழித்து என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு மாதிரியான வெள்ளை நேரத்தில் ஒரு திரவம் கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிச்சு. ஊரெல்லாம் பரவி இந்த மரத்துக்கு ஒரு தெய்வ சக்தி வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் என்னைய சாமியாக பயங்கரமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதீத மரியாதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு விஞ்ஞானி என்னை பார்க்கறதுக்காக அவருடைய மாணவன் கூட வந்திருந்தார். பார்த்துட்டு என்னுடைய உடம்பிலிருந்து கசியக்கூடிய அந்த வெள்ளை நிற திரவத்தை பார்த்துட்டு யோசிச்சாரு, மனிதர்களுக்கு எப்படி இரத்தமோ அதே மாதிரி தாவரங்களுக்கு, இது போன்ற பெரிய மரங்களுக்கு அதன் உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவரசம் இருக்கும். மனிதர்களுக்கு எப்படி புண்ணு வந்தால், ஏதாவது சொரிசரங்கு வந்தால் அதிலிருந்து இரத்தம் வெளியே வருமோ, அதே மாதிரி மரத்தினுடைய உடம்பிலிருந்தும் அதன் உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவரசமான இந்த வெள்ளை நிறமான திரவம் வெளியே வர்றது சகஜம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை எல்லாத்தையுமே அந்த மாணவன் குறிப்பெடுத்துக்கிட்டான். ஆனால் ஊருக்குள்ளே என்ன பேச்சு, அந்த வெள்ளை நிறத்தில் வடியக்கூடிய பாலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எத்தனையோ நாள் சரியாகாத நோய்கள் கூட சரியாகுது. ரொம்ப மருத்துவ குணம் மிக்க, அதே சமயத்தில் ரொம்ப தெய்வ சக்தி மிக்க அந்த வெள்ளை பால் அப்படிங்கிற பேச்சு ஊரெல்லாம் பரவி போயிருந்துச்சு. எழுத்தாளர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் கதையை இப்படி முடிக்கிறார். அந்த மரம் இப்படி சொல்லுது, அந்த விஞ்ஞானி சொல்வது சரியா அல்லது அந்த மக்கள் சொல்வது அல்லது மக்களினுடைய நம்பிக்கை சரியா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் வெறும் வேப்ப மரம் தானே அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே. இதில் இருக்கக்கூடிய நுட்பமான குறிப்பு என்ன அப்படின்னா, இயற்கை தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய செயல்பாடுகளை இயற்கையாகவே தன்னியல்பிலிருந்து மாறாமல் அதை அப்படியே அமைத்து கொள்கிறது. ஆனால் மனிதன்தான் அதற்கு புது புது விதமான கற்பிதங்களை அதன் மேல் கற்பித்து இயற்கையை தன் வழிக்கு இழுத்து அதை நமக்கு ஏற்றமாறு மாற்றுவதில் ஒரு போராட்டத்தை எப்பொழுதும் நடத்தி கொண்டே இருக்கிறான். அந்த போராட்டத்தில் நிச்சயமாக இயற்கையே வெல்லும் என்கிற ஒரு நுட்பத்தை இந்த கதை விளக்குவதாக இருக்கிறது. இப்படியாய் அருமையான கதையை கொடுத்த நா. பிச்சமூர்த்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்ஷயம் மரசுக்கு ஆயில், இது தூய ஆயில், எனவே கூடும் உங்கள் ஆயுள். வெண்மையான சலவைக்கு பதிகை சூப்பர் பவர் சலவைத்தோல், இது யாழ்ப்பாணத்து தயாரிப்பு.